பிரைஸ் த லார்ட். இன்னைக்கு பெத்தேல் மன்னாவில் சாமி வீட்டு சமையலில் உங்களுக்கு அழகான ஒரு ஸ்வீட் சில்லி லாலிபாப் சிக்கன் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் கெச்சப், சோயா சாஸ், வினிகர், சில்லி சாஸ், ஸ்வீட் சில்லி சாஸ், ஸ்ப்ரிங் ஆனியன், சால்ட், சாப்ட் ஆனியன், எக், கார்ன்ஃப்ளார். ஒரு 8 சிக்கன் விங்ஸ் எடுத்திருக்கேன். சப் கார்லிக், சப் ஜிஞ்சர், ஆஸ் வெல் அஸ் பேஸ்ட் இஞ்சி பூண்டை வச்சுருக்கேன். அரைச்சதை கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எல்லாம் எப்படி நான் ரெடி பண்ணி உங்களுக்கு லாலிபாப் சிக்கன் வருதுன்னு பார்க்கலாம். லாலிபாப் சிக்கனுக்கு எப்படி மேரினேட் பண்ணுறேன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். தேவையான அளவு மைதாமா போடுறேன். அதோடு சேர்த்து 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் வினிகர், கார்ன்ஃப்ளார் அது மேலேயே போடுறேன். ஒரு 2 டீஸ்பூன் போதும். அதுவும் 1 டீஸ்பூன் ரொம்ப போட வேண்டாம். ஒரு 1 டீஸ்பூன் சோயா சாஸ் போட்டால் போதும். அதில் ஒரு முட்டை அடித்து ஊற்ற போகிறேன். ஆக்சுவலாக பாதி முட்டையே போதும், நான் ஒரு முட்டையாக போடுறேன். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். இப்போ அது நல்லா பீட் பண்ணிவிட்டு இதோட கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம். அழகாக இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் தண்ணியாகவே நான் கலந்து எடுத்துட்டேன். இந்த கலந்த மாவுக்குள்ளே இப்போ பாருங்கள் எல்லா கோழியும் இதுக்குள்ள நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும் அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நீங்கள் உடனே குயிக்காக கடகண்டு சமைச்சு பிள்ளைகளை கொடுக்கலாம் வீட்டில். ஓகே நேர்களே, இப்போ வந்து நான் மேரினேட் பண்ணி வச்சுருந்த கோழியை வந்து ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். பாருங்கள் ஒன்றெண்டை நான் இதில் போடுறேன். சில்லி பவுடர் ஒரு நாளும் போடக்கூடாது லாலிபாப் சிக்கனுக்கு. நிறைய பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறதால அது அந்த கரெக்டான அந்த டேஸ்ட் வரது கிடையாது. ஸோ நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள், கரெக்டாக சைனீஸில் தர மாதிரியே இருக்கும். ஒரிஜினல் ரெசிபி என்னவோ அதே மாதிரி இருக்கும். அழகாக ஒரு சைடு வந்துடுச்சு. இன்னும் ஒரு மற்ற சைடு இப்போ அழகாக சிக்கன் ஃப்ரை ஆயிடுச்சு. அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஃப்ரை பண்ண சிக்கனை ஒரு பேனில் எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு எப்படி சோஸ் பண்ணுன்னு பார்க்கலாம். ஓகே, இந்த பேனில் நான் ஒரு 5 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் கொதிச்சிருச்சு. அதுக்கு முன்பதாக 1 டீஸ்பூன் பூண்டு, 1 டீஸ்பூன் இஞ்சி பொடிசாக போட்டிருக்கேன். எப்போதுமே ஹை ஹீட்டில் வையுங்க, அப்போ தான் இது அழகாக ஒரு நல்ல கலராக ஃப்ரை ஆகும். ஓகே, இப்போ ஹை ஃப்ளேம் வச்சால பாருங்கள் நல்லா கோல்டன் கலரில் வந்துருச்சு. இதில் நான் கொஞ்சம் ஆனியன் போடுறேன். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கெட்சப் 2 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கு அடுத்தது 2 டீஸ்பூன் வினிகர், சில்லி சாஸ் போடுறேன் 2 டீஸ்பூன். ஓகே, அடுத்ததாக ஸ்வீட் சில்லி சாஸ் நான் போடுறேன். எல்லோரும் நார்மலாக வந்து சுகர் சேர்ப்பாங்க, சுகர் போடாதீங்க. ஸ்வீட் சில்லி சாஸ் தான் ப்ராப்பராக அது பண்ணும் பொழுது வரும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு மேலேயே தேவைக்கேற்ப ஸ்ப்ரிங் ஆனியன் போடுறேன். வெங்காயத்தால் ஒரு கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்கு. இதை கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். ரெண்டு டீஸ்பூன் சோயா சாஸ் இப்போ விடுறேன். ரொம்ப போட வேண்டாம், அளவாக போட்டால் நல்லாயிருக்கும். ஒரு திக்காக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. பாருங்க, நான் ஒரு 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளாரில் மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இப்போ விட போகிறேன். ரொம்ப விட வேண்டாம், கொஞ்சம் விட்டால் போதும்.
Okay. உப்பு கொஞ்சம் கம்மியாக போடுங்க, ஏன்னா சோஸில் எப்போவுமே சில சோஸில் சால்ட்டி இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தேவைக்கு ஏற்ப உப்பு போடுங்க. ஆல்ரெடி சிக்கன் எல்லாம் உப்பு போட்டு தான் பொரிச்சிருக்கேன், நான் ஸ்லைட்லி போடுறேன். ஓகே டன். இப்போ பொரிச்சிருக்கிற கோழியை நான் அதில் மிக்ஸ் பண்ண போகிறேன். அழகாக வந்துருச்சு. இப்போ நாங்கள் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பிள்ளைங்க சாப்பிட்டு பார்க்கலாம்.